அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்றும் 12 ராசிக்கான நற்பலன்களையும் பார்க்கலாம் வாங்க. இன்று 8/11/2021 பிளவ வருடம் ஐப்பசி மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, யமகண்டம் 10:30 முதல் 12 வரை. கார்த்திகை மற்றும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். லக்னம் துலா லக்னம். சூரிய உதயம் 6:09. இனி 12 ராசிக்கான நற்பலன்களையும் பார்க்கலாம் வாங்க. மேசம் ராசிக்காரர்களே, உங்களிடம் அமைதியின்மை மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படும். இதனால் உங்கள் தன்னம்பிக்கை குறையும். இருந்தாலும் வெற்றி பெற நீங்கள் உற்சாகமாக முயலணும். உங்கள் மதிப்பை உங்கள் மேலதிகாரிகளிடம் நிரூபிக்க வளர்ச்சியை உண்டாக்கும் புதுமையான யோசனைகள் தேவை. குடும்ப தேவைக்காக நீங்கள் செலவு செய்ய நேரலாம். அதிக செலவு காரணமாக சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவு. உங்கள் துணையிடம் உணர்ச்சி வசப்படாதீங்க. நல்லுறவை பராமரிக்க சகஜமான அணுகுமுறையை அனுசரித்து நடந்து கொள்ளணும். உங்கள் கண்களில் கவனம் செலுத்துவது நல்லது. கண்களில் எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும். ரிஷபம் ராசிக்காரர்களே, இன்று நன்மை தீமை என பலன்கள் கலந்தே காணப்படுது. இன்று நிச்சயமற்ற தன்மை காணப்படும். முயற்சியில் வெற்றி பெறுவதற்கு மிகுந்த பொறுமை அவசியம். இன்று கவனக்குறைவு காணப்படும். உங்கள் செயல்திறன் மந்தமாகவே இருக்கும். பணியின் போது கவனமாக இருக்கணும். செலவினங்கள் அதிகமாகவே காணப்படும். பாதுகாப்பிற்காக சேமிப்பு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளணும். உங்கள் துணையுடன் பேசும்போது சகஜமாக இருக்கணும். அவங்களுடைய கருத்துக்களை கவனமாக கேட்பதன் மூலம் உறவுல மகிழ்ச்சி நிலவும். செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம். உணவு முறையில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். முறையான சிகிச்சையால் விரைவில் குணம் கிடைக்கும். அடுத்ததா மிதுனம் ராசிக்காரர்கள், இன்று பணிகள் அதிகமாகவே காணப்படும். உங்கள் இலக்குகளை நீங்கள் அடைய முக்கியமான முடிவுகள் எடுக்க இது உகந்த நாளாகவே அமைந்திருக்கு. சக பணியாளர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. பணியில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. பணப்புழக்கம் அபிரமிதமாக இருக்கும். சுப நிகழ்ச்சிக்காக பணத்தை செலவு செய்வீங்க. உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு செல்வீங்க. இதனால் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வீங்க. இன்று உற்சாகத்தோடு காணப்படுவீங்க. இதனால் உங்கள் உற்சாகம் சிறப்பாகவே இருக்கும். அடுத்ததா கடகம் ராசிக்காரர்கள், உங்கள் இலக்குகளை அடைய கடுமையாக போராட வேண்டும். திட்டமிட்டு நம்பிக்கையுடன் செயலாற்றணும். அஞ்சாத மன ஆற்றலும் நம்பிக்கையும் கொண்டா உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். இன்று நீங்கள் பொறுமையுடன் செயல்பட்டா உங்கள் பணிகளை சிறப்பாக செய்வீங்க. கொடுக்கப்பட்ட பணிகளை செய்யும்போது யோசித்து செய்யணும். இன்று ஏற்படும் கூடுதல் செலவு காரணமாக உங்களுக்கு வருத்தம் ஏற்படலாம். இது தவிர்க்க முடியாது. குடும்ப பிரச்சனை காரணமாக தம்பதிகளிடையே கருத்து வேறுபாடு காணப்படும். கண்களில் பிரச்சனை காணப்படும். அதனால் கண்களுக்கு சிகிச்சை மேற்கொள்ளுங்க. அடுத்ததா சிம்மம் ராசிக்காரர்கள், முக்கியமான நேரங்களில் நீங்கள் பொறுமையை இழந்து காணப்படுவீங்க. இது உங்களின் வளர்ச்சியை பாதிக்கும். பெரியவர்களின் ஆலோசனை கேட்டு நடந்து கொள்வது சிறந்த பலனை தரும். இன்று பணியில் மிதமான வளர்ச்சியே காணப்படும். பணிகள் அதிகமாக இருக்கும். இதற்கு நேரமும் செலவாகும். பணப்புழக்கம் ஏமாற்றத்தை அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும். அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக உங்கள் அடிப்படை தேவைகள் சமாளிப்பதை கூட கடினமாக உணர்வீங்க. உங்கள் துணையிடம் உணர்ச்சி வசப்படுவீங்க. பாதிப்பு தரக்கூடிய அத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது உறவுல நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும். தொண்டை தொற்று ஏற்பட வாய்ப்பிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது. கன்னி ராசிக்காரர்களே, இன்று நீங்கள் அமைதியின்றி உணர்ச்சி வசப்பட்டு இருக்கும் வகையிலான சூழ்நிலை காணப்படுது. இன்று சமநிலையோடு இருக்கணும். ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதல் மற்றும் வளர்ச்சியை அளிக்கும். திறமையாக பணியாற்ற பணிகளை ஆற்றும் போது கூடுதல் கவனம் செலுத்தணும். இன்று பணிகள் அதிகமாகவே காணப்படுது. இன்று பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்பு இருக்கு. பணத்தை கையாளும் போது கவனமாக இருக்கணும். உங்கள் துணையுடன் பேசும்போதும் கவனமாக இருக்கணும். பேசுவதற்கு முன்னாடி யோசித்து பேசுங்கள்.
உங்கள் தந்தையின் உடல் நலத்திற்கு பணத்தை செலவு செய்ய நேரலாம். நெஞ்சரிச்சல் காரணமாக உங்கள் தந்தை அவதிப்பட நேரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா துலாம் ராசிக்காரர்கள், இன்று செழிப்பாக இருக்க நீங்கள் கடுமையாக முயற்சி செய்யணும். இன்று நல்ல பலனடைய அதிர்ஷ்டமான நாளாகவே இருக்கு. விரைந்து முடிவெடுத்தல் மற்றும் இடைவிடாத முயற்சி மூலம் இது சாத்தியமாகும். இன்று மகிழ்ச்சிகரமான நாளாகவே அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்று பணியிடத்துலையும் திருப்தியாக இருப்பீங்க. புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். பணப்புழக்கமும் இன்றைக்கி அதிகமாகவே இருக்குது. உங்களுக்கு ஊக்கத்தொகை போன்ற வகையில் விரைவாக பணம் கிடைக்கும். உங்கள் துணையுடன் அன்பை வெளிப்படுத்துவீங்க. இதனால் இருவருக்கும் இடையில் உறவு பிணைப்பு வலுப்படும். இன்று ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்குது. தியானம் இல்லைனா யோகா மேற்கொள்வதன் மூலம் ஆரோக்கியத்தை தக்க வைக்கலாம். விருச்சகம் ராசிக்காரர்களே, உங்கள் லட்சியங்களை அடைய இன்று சாதகமான நாளாகவே அமைந்திருக்கு. இன்று மகிழ்ச்சியான தருணங்கள் காணப்படும். முக்கிய முடிவுகள் எடுப்பதை தடுப்பது ரொம்பவே நல்லது. புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல பலனை தரும். உங்கள் பணிகளை முடிக்க ஏதுவான சூழ்நிலை இன்னைக்கு காணப்படுது. நிதி வளர்ச்சி இன்று ஸ்திரமாகவே இருக்கும். சேமிப்பின் மூலம் உங்கள் நிலை உயரும். உங்கள் துணையுடன் நட்பு முறையோடு பழகுங்க. உங்கள் வீட்டில் நடக்கவிருக்கும் முக்கியமான விழா பற்றி கலந்தோசிப்பீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்குது. திருப்தியான மனநிலை காரணமாக உடல்நிலை ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்குது. அடுத்ததா தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று மிதமான பலன்களே கிடைக்கும். இன்றைய கடினமான சூழ்நிலைகளை சமாளிக்க தேவையான ஆற்றலை வளர்த்து கொள்ளுங்க. உங்கள் மனதை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துவதன் மூலம் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். பணியிடத்தில் சில சவால்கள் காணப்படும். ஆனால் திட்டமிட்டு செயலாற்றினா சமாளிக்கலாம். ஈடுபாட்டின் பணி செய்தால் சிறந்த பலன்கள் கிடைக்கும். தேவையற்ற செலவினங்கள் காணப்படுவதனால கவனமாக இருக்கணும். நிதி வளர்ச்சியில் சில தடைகளை எதிர்கொள்வீங்க. உங்கள் துணையுடன் உரையாடும் பொழுது கவனமாக இருங்க. உங்கள் பிரியமானவருடன் மோதல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தியானம் மற்றும் யோகா மேற்கொள்வது உங்கள் ஆரோக்கியத்திற்கு உதவிகரமாகவே இருக்கும். நீங்கள் முதுகு வலியால் அவதிப்பட நேரிடலாம். மகரம் ராசிக்காரர்களே, இன்று பதட்டமான சூழ்நிலை காணப்படும். பொறுமையுடனும் உறுதியுடனும் நீங்கள் சமாளிக்க வேண்டும். விஷயங்கள் உங்கள் கட்டுப்பாட்டை மீறி காணப்படும். அமைதியான அணுகுமுறை கொண்டு கையாளணும். உங்கள் பணிகளை திறமையாக ஆற்ற இயலாது. சக பணியாளர்கள் ஒத்துழைக்க தவறுவாங்க. மேலதிகாரிகளின் பாராட்டும் கிடைக்காது. வரவை விட செலவு அதிகமாகவே இருக்கும். நிதிநிலைமை சமாளிப்பதை கடினமாக உணர்வீங்க. அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக உங்கள் வங்கி இருப்பை பராமரிப்பதை கடினமாக உணர்வீங்க. உங்கள் துணையிடம் வன்மையான போக்கை காண்பித்து கடுமையாக பேசுவீங்க. மகிழ்ச்சியை தக்க வைத்து இத்தகைய போக்கை கைவிட வேண்டும். உங்கள் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்காது. முதுகு வலியால் நீங்கள் அவதியுற நேரிடலாம். கும்பம் ராசிக்காரர்களே, இன்று முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும். உங்கள் இலக்குகளை எளிதில் அடையலாம். இன்று எடுக்கும் முக்கிய முடிவுகள் நல்ல பலனை தரும். இன்று வளர்ச்சியும் காணப்படுது. பணியில் மும்பரமாக காணப்படுவீங்க. திட்டமிடுவதன் மூலம் திறமையாக பணியாற்றலாம். பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். உங்கள் தேவைகளை சமாளிக்க சிறிய அளவிலான கடன்களை வாங்குவீங்க. உங்கள் துணையிடம் நகைச்சுவை உணர்வை வெளிப்படுத்துவீங்க. இதனால் இருவருக்கும் இடையில் உறவு பிணைப்பு ரொம்பவே வலுப்படும். இன்று நல்ல ஆரோக்கியம் காணப்படும். ஆரோக்கிய குறைபாடு ஏதும் இருக்காது. அடுத்ததா கடைசியா மீனம் ராசிக்காரர்கள், உங்கள் லட்சியங்களை அடைவதற்கு இன்று சாதகமான நாளாகவே இருக்கு. இன்றைய நாளின் செயல்களை நீங்கள் எச்சரிக்கையுடனும் விவேகத்தோடும் செய்வீங்க. சமயோஜித புத்தியின் மூலம் செயல்படுவதால் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். பணியில் செயல்திறனில் வளர்ச்சி காண்பீங்க. உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீங்க. உங்களின் கடின உழைப்பின் மூலம் ஊக்கத்தொகை மற்றும் சலுகை வகையில் கூடுதலான பணமே பெறுவீங்க. உங்கள் துணையிடம் அர்ப்பணிப்புடன் பழகுவீங்க. உங்களின் இந்த அணுகுமுறை காரணமாக உறவுல மகிழ்ச்சி நிலவும். அமைதியான மனநிலை காரணமாக இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாகவே அமைந்திருக்கு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பயனுள்ள தகவலை பற்றி தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவிடுங்க. இது போல் பல சுவாரஸ்யமான பயனுள்ள தகவலை பெற நீங்கள் இன்னும் அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.